அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும். அப்ப வாக்குத்தத்தம் எல்லாம் இயேசு பலியாயிட்டார், பிதாவுடைய இரக்கத்துக்குள்ளே உங்களுக்கு வருகிறது. ஓகே, அடுத்து தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கையில் நின்று நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழிய செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும். அப்ப தேவன் எதுல செயல்படுறாரு? பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்ற. அதுல சொல்வோம் ஹல்லேலூயா. ஆமா, ஆபிரகாமுக்கு தேவன் இட்ட ஆணையை நிறைவேற்ற தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொண்டாட்டமாக ஒரு கொம்பை உயர்த்தினார். கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்ப ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்ற உங்களுக்காய் எனக்காய் இயேசு தாவீது வம்சத்துல ரட்சண கொம்பாய் தமிழ்ல ஏற்படுத்தினார் என்று இருக்கிறது, ஆங்கில வேதத்துல உயர்த்தப்பட்டார் என்று இருக்கிறது. ஆகவே தேவன் தம்முடைய குமாரனை தாவீதின் வம்சத்துல ரட்சண கொம்பாய் ஏன் ஏற்படுத்தினார், ஏன் உயர்த்தினார்? ஆபிரகாம் கிட்ட ஆணையை என்ன செய்ய கேட்பேன், நிறைவேற்றேன்னு சொல்லணும். ஆபிரகாமிக்கு தானே என்ன செய்ய, நிறைவேற்ற. யாருக்கு நிறைவேற்றையா? எனக்கு நிறைவேற்ற. சொல்லுங்க, நல்லா ஸ்ட்ராங்கா சொல்லுங்க, எனக்கு நிறைவேற்ற. நான் எப்படி சொல்றேன் பாருங்க, எனக்கு நிறைவேற்ற. ஹல்லேலூயா. ஓ, எனக்கு நிறைவேற்ற. அதைத்தான் பரலோகம் பார்த்து சந்தோஷப்படுது. சாத்தானுக்கு பயங்கரமா, அவன் ஒண்ணும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. மனுஷ கோபம் தேவ நீதியை நடப்பிக்க மாட்டார். டோன்ட் வரி. கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைவேற்ற சொல்லுங்க, நிறைவேற்ற சொல்லுங்க, நிறைவேற்ற சொல்லுங்க, நிறைவேற்ற. நிறைவேற்றுகிறவர் யாரியா? நம்ம பிதாயா. அவர் சொன்ன வார்த்தை, நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் நான் உன்னை கைவிடுவது இல்லை. நிறைவேற்றுகிறவர் நம்ம பிதா. நீங்க தலைகளை நின்றுட்டு அந்த அந்த காட்டுல எம்ஐ மலையில முனிவர் எல்லாம் பார்த்தா முள்ளல உட்காந்துருப்பாங்க, காயை சாப்பிட்டுட்டு கனியை சாப்பிட்டு உட்காந்துருப்பாங்க, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அதே மாதிரி கிறிஸ்தவ மார்க்கத்திலும் நான் அதை பண்றேன், இதை பண்றேன், நான் 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண போறேன். இன்னைக்கு காலை உபவாசத்தை குறித்து ஒரு பெரிய ஒரு புதிய வெளிப்பாடு கொடுத்தார். உபவாசம்னா என்ன? ஏதாவது ஒரு பர்பஸ் வச்சானா உபவாசம் பண்றாங்க. பழைய ஏற்பாட்டுல ஏதாவது ஒரு பர்பஸை வச்சுதான் உபவாசம் பண்றாங்க. சரி, யாராவது உபவாசத்துக்கு கர்த்தருக்கு சோத்திரம். நான் வார்த்தையை நல்லா வாசிக்கணும், நான் நல்லா ஆராதிக்கணும். ஆகவே நான் உபவாசித்து வார்த்தையை வாசிக்க போறேன், உபவாசித்து ஆராதிக்க போறேன் என்று யாராவது உபவாசம் இருந்திருக்கிறாங்களா? ஐயா, நான் சொல்றத புரிஞ்சுங்க. நிறைவேற்றுகிறவர் பிதா. அவருடைய மிகுந்த இரக்கத்துக்குள்ளே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருப்பதற்குள்ளே அவர் ஆபிரகாமுடன் செய்த உடன்படிக்கை ஆணையில அவர் உண்மையுள்ளவராய் இருப்பதற்குள்ளே, நீங்கள் உடன்படிக்கையின் ஜனமாய் பிள்ளைகளாய் இருப்பதற்குள்ளே ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் உங்களுக்கு ரட்சண கொம்பாக இயேசுவுக்குள்ளே பிதா நிறைவேற்றுகிறார். நிறைவேற்றுகிறவரேன்னு பாட்டு பாடுங்க, இரக்கமுள்ளவரேன்னு பாட்டு பாடுங்க, நல்லவரே பாட்டு பாடுங்க, வார்த்தையில் உண்மையுள்ளவரேன்னு பாட்டு பாடுங்க. இதெல்லாம் அவரை பாடுற பாடல், பிதாவை பாடுற பாடல். உங்க பாடலை நிறுத்துங்க, உங்க பஞ்ச பாடலை நிறுத்துங்க, உங்க புலம்பலின் பாடலை நிறுத்துங்க, உங்க பரிதாப பாடலை நிறுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பஞ்ச பாடல், பரிதாப பாடல், பட்டினி பாடல். இனிமே உங்க வாயில திறந்தாவே வெற்றியின் பாடல் தான் வரணும், ஆசீர்வாத பாடல் தான் வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாயை திறந்தாவே நான் சுகமானேன், நான் சுகமானேன், புண்ணியாரின் காயங்களே இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் பிணி போக்கும் நல்மாறன். இப்படி பாடணுங்க பாதார்.
சபத்துலதான் பாடணும்னு கிடையாது. ஏன் ட்ரெயின்ல போறப்ப பால் நல்ல, வண்டியில போறப்ப பாட்டு போய், அவன் யார் என்ன நினைச்சா என்ன நமக்கு என்ன? வண்டியில போறப்ப பாட்டு பாடிக்கிட்டே போலாம், கார்ல போறப்ப பாட்டு பாடிக்கிட்டே போலாம். நீங்க பாட்டை கேட்கறதுக்கும் பாட்டை பாடுறதுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆகவே பாட்டை கேட்கறதை நிறுத்தி பாட்டை பாடுங்க. பாட்டை கேட்டா நீங்க அந்த அர்த்தம் ஒருவேளை வரலாம், ஆனா பாட்டை உங்க வாயில இருந்து பாடுனா அந்த பாடல் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாய் ஆராதனையாய் தேவ சமூகத்துக்கு போகிறது. எத்தனை நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டீங்க? பாட்டை கேட்கறதெல்லாம் நிறுத்துங்க, இப்படிப்பட்ட செய்தியை மட்டும் கேளுங்க. பாட்டை கேட்கறத நிறுத்தி நீங்க பாடுங்க. உங்களுக்கு ஏன் வாயை கொடுத்தாரு? பாடுறதுக்கு தான் கொடுத்தாரு. காலையில எந்திரிச்சோட பாருங்க, குருவி பாடுகிறது, புறாக்கள் பாடுகிறது. காலை எந்திரிச்சோட நல்ல பாடுங்க, நல்ல பாடலா பாடுங்க. நான் சொல்ற அர்த்தம் புரியும் நினைக்கிறேன். கரத்தை உயர்த்தி அல்லாஹ் சொல்வோம், ஹல்லேலூயா. கண்ணீரை காண்பவரே, அப்படி இல்ல, என் விசுவாசத்தை காண்பவரே. ஓ, ஜீசஸ், ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பவே உங்களுக்கு ஒண்ணு சொல்லிடுறேன், தீர்க்கதரிசனமா. நம்ம சபையில அதெல்லாம் கூடாது. நான் ஒரு சபைக்கு எங்கேயும் போறதில்ல. ஒருத்தர் ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டார், ஒரு தெய்வீக மனுஷன். அந்த கூட்டத்துக்கு போனேன். போறப்பே எனக்கு சந்தேகம் தான், இவங்கெல்லாம் இப்படிதான் பேசுவான்னு எனக்கு தெரியும். போனோன்னா என்னென்னமோ மாத்தி மாத்தி முரண்பாடா நியாயப்பிரமாணம் அப்படி இப்படி பேசினாரு. நான் வந்துட்டோம், சரி அது என் காதுக்குள்ள போல. சரின்னு செய்தியெல்லாம் முடிச்சுட்டு யாருக்கெல்லாம் வியாதிக்கு ஜெபம் பண்ண கைய தூக்குங்கினாரு, எந்திரிங்கன்னாரு. 75% எந்திரிச்சிருந்தான். ஐயோ கர்த்தாவே, இந்த சபையில 75% வியாதியா இருக்கிறாங்க. நான் மனசுல நினைச்சுக்கிட்டேன். அப்புறம் அந்த பாஸ்டர் ரொம்ப நல்ல மனுஷன், என்ன அவங்க சபையில 75% வியாதியஸ்தரை வச்சுக்கிட்டு என்ன ஊழியம் பண்ற? நான் ஃப்ரெண்டா கேட்டேன், 75% நிக்கிற பாஸ்டர், 90% எந்திரிச்சிருந்தாங்க பாஸ்டர். என்ன பண்றது? நம்ம ஜனங்க யார் வந்தாலும் கையை தூக்கூடா எந்திரிக்கிறாங்க, கையை தூக்கூடா தூக்குறாங்க, எதிரிடா எதிரிக்கிறாங்க, ஜெபம் பண்ணணும்னா தலையை கொடுக்கறாங்க, இப்படிதான் இருக்கிறாங்க. நான் சொல்றேன், எங்க சபையில யாராவது வந்து வியாதி அஸ்தலாம் எந்திரிச்சு நில்லுங்கன்னா ஒரு ஆள் கையை தூக்க மாட்டான். என்ன நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா? Whom we are in Christ, எங்கள் சபையில பலவீனன் ஒருவரும் இல்லை, ஒருவருக்கு ஒரு குறை இல்லை. தேவனுடைய வார்த்தை எங்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம், தேவன் வார்த்தை என் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். ஆனா இந்த அனுபவத்துக்கு வரணும்னா நீங்க வசனத்தை நல்லா வாசித்து, நான் சொன்ன பிரசங்க வெளிப்பாடெல்லாம் உங்க ஆவியில அப்படியே புகுந்து உங்க ஆவியில கலந்து அதை விளங்கிக்கிட்டா இந்த அனுபவத்துக்கு நீங்க வந்துடுவீங்க. நான் சொன்னேன், எங்க சபையில இது மாதிரி ஆளை கூப்பிடுறது கிடையாது. தப்பித்தவரு யாராவது வந்து வியாதிஸ்தலா எந்திரிச்சு நில்லுங்கன்னா நான் உடனே போய் எந்திரிச்சு நின்றுப்பேன். என்ன பார்த்தோட பயந்துக்கிட்டு யாரு கையை தூக்க மாட்டாங்கல்ல. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு அப்படிதான் தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறேன். அதான் வார்த்தை, நீங்க கிறிஸ்துவுக்குள் என்னவா இருக்கிறீர்கள் அப்படிதான் தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறேன். எங்க ஜனங்களை ரட்சியும் நான் தோத்திரம் பண்றதில்ல. ரட்சிக்கப்பட்டாச்சு, ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். என் ஜனங்களை மாத்தும் தோத்திரம் பண்றதில்ல. எங்க ஜனங்களுக்குள்ள நற்கிரியை தொடங்கினவர், அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நீங்க நடத்துவீங்க அப்படின்னு தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறேன். எலியா ஜெபம் எல்லாம் ஏன்ட்ட கிடையாது? எலியா ஜெபம், எலிசா ஜெபம் எல்லாம் ஏன்ட்ட கிடையாது? எலியா இஸ்ரவேலருக்கு விரோதமாய் ஜெபம் பண்ணான், இஸ்ரவேலருக்கு விரோதமா ஜெபம் பண்ணா. அந்த ஜெபம் ஏன்ட்ட கிடையாதுங்க? உங்களுக்கு சப்போர்ட்டா தான் நான் கத்துட்ட ஜெபம் பண்ற கிடையாது. தோத்திரம் பண்ணி வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதோட எலியாவோட எலிசா, எலியா வந்து 150 பேர் அவுட் பண்ணாரு, எலிசா எத்தனை பிள்ளைகள் தெரியல. கரடி எதிர்பட்டு பரியாசம் பண்ண பிள்ளைகள்லாம் கொன்று போட்டுச்சு. நம்ம பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி இல்ல, புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி. இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனத்தின் ஆவிதான் எனக்குள்ள கலந்து போயிருக்கு. ஆகவே நான் வாயை திறந்தாவே உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். என்ன பார்க்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, என்ன தொடுறவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, என் வஸ்திரத்துல ஆசீர்வாதம் வெளிப்படும், என் நிழல்ல ஆசீர்வாதம் வெளிப்படும்.
என் வார்த்தை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த பாக்கியம் அந்த சாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கரத்தை உயர்த்து. ஹல்லேலூயா. ஆகவே இங்க கிடைக்கிற பாலை மட்டும் நீங்க குடிச்சா போதும். இங்க நான் தருகிற வெளிப்பாடு என்ற இந்த பாலை மட்டும் நீங்க குடிச்சா போதும். வேற எந்த கலப்படமான பால் வர்றப்பதான் இப்படி எல்லாம் தடுமாறும். அதனாலதான் சொல்றேன், ரொம்ப கவனமா இருங்க. கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ, இன்னொரு வெளிப்பாட சொல்லுமே, இதுல என்ன முடியல. இப்ப நான் சொல்றேன், யாத்ராகமம் எல்லாம் திருப்புங்க. யாத்ராகமம் 27:1, யாத்ரா 27:1 நான் வாசிக்கிறேன், அப்புறம் நீங்க வாசிக்க போறீங்க. 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் சித்தி மரத்தால் பலிபீடத்தை உண்டு பண்ணுவாயாக. பலிபீடம் அது சதுரமும் 3 முழ உயரமாய் இருப்பதாக. அதன் 4 மூலைகளிலும் 4 கொம்புகளை உண்டாக்குவாயாக. ஓகே, 27:1-2 வாசிக்க போறோம். 1, 2, 3 வாசிங்க. 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் சித்தி மரத்தால் பலிபீடத்தை உண்டாக்குவாயாக. அது சதுரமும் 3 முழ உயரமாய் இருப்பதாக. அதன் 4 மூலைகளிலும் 4 எத்தனை கொம்பு? 4. எத்தனை கொம்பு? எதுக்கு? பலிபீடத்துக்கு. பலிபீடத்தை குறித்த அளவை சொல்லுகிறார். 5 முழ நீளம் இதான் சதுரம். 5 முழ நீளம் 5 முழ அகலம் சதுரம். பலிபீடம் 5 முழ நீளம் 5 முழ அகலம் சதுரம். இந்த 5 எதை குறிக்கும்? கிருபை. கரத்தை முதல்ல சொல்வோம். இந்த 5 எதை குறிக்கும்னு கேட்பேன், சொல்லுங்க. எதை குறிக்கும்? கிருபை. 3 முழ உயரத்துக்கு இந்த கால்கள். 3, இந்த 3 எதை குறிக்கும்? ஹல்லேலூயா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இந்த 3 எதை குறிக்கும்? இயேசு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகவே நல்லா விளங்கிக்குங்க, அந்த பலிபீடத்தில் எதை பார்க்கிறோம்? கிருபையை பார்க்கிறோம். 5 முழ நீளம் 5 முழ அகலம் எத்தனை கொம்புகளை பார்க்கிறோம்? 4 கொம்புகளை பார்க்கிறோம். உயரம் என்ன? 3 அடி உயரம். சரி, இந்த கொம்புகளை குறித்த காரியம் என்ன? இந்த கொம்பை குறித்த காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். 1 ராஜாக்கள் திருப்புங்க. 1 ராஜாக்கள் ஒன்றாம் அதிகாரம் 49:50 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அதோனியாவின் விருந்தாளிகள் எல்லாரும் அதிர்ந்து எழுந்திருந்து அவரவர் தங்கள் வழியே போய்விட்டார்கள். அதோனியா சாலமோனுக்கு பயந்ததினால் எழுந்து போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டான். அழகா சொல்வோம், அதோனியா தன்னைத்தான் உயர்த்துகிறவன். தன்னைத்தான் உயர்த்துகிற எவனுக்கும் தேவனுடைய தயவு வராது. இயேசு தன்னை உயர்த்தல, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்பட்டு போவான். இவன் கண்கள்லாம் எதுல இருந்துச்சு? என் தகப்பனுக்கு பின்னால நான் ராஜா ஆயிரணும். அதற்கான செயல்பாடு எல்லாம் அவன் மாம்சத்துல செயல்படுகிறான். ஆனால் தேவன் தம்முடைய தீர்மானத்தின்படி சாலமோனை அபிஷேகம் பண்றாங்க. இந்த எக்கால சத்தம் கேட்ட உடனே இப்ப அதோனியாவுக்கு அவனோடு இருந்த ஜனங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, என்ன நமக்கு ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு. அதோனியா நேரா போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டான். அதுல சொல்வோம், என்ன அர்த்தம்? யா, பலிபீடத்தின் கொம்புகளை ஒருவன் பிடித்து கொண்டிருக்கிற வேலையில அவனை யாரும் கொலை செய்ய கூடாது. பலிபீடத்தின் கொம்பு அவன் பிடித்து கொண்டிருக்கிற வேலையில அவனுக்கு மரணம் வராது, யாரும் அவனை கொலை செய்ய கூடாது. ஹல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஐயா, தப்பு பண்ணவன் தப்பு பண்ணவன் ஓடி பலிபீடத்தின் கொம்பை பிடிச்சுக்கிட்டா, அந்த பலிபீடத்தின் கொம்பை பிடிச்சுக்கிற வரைக்கும் யார் அவன் மேல கை போடக்கூடாது, யார் அவனுக்கு மரணத்தையோ கொலையோ பண்ணக்கூடாது. தப்பு செஞ்சவனுக்கே பரிகாரம். கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்களும் நானும்
அந்த கொம்பு ரட்சண கொம்பு தாவீது வம்சத்தில் ஏற்படுத்தப்பட்ட கொம்பு உங்களுக்கு எனக்கு கொண்டாட்டமா உயர்த்தப்பட்ட கொம்பு என்ன செய்யணும் பிடிச்சுக்கணும் காமிங்க எப்படி காமிங்க சொல்லுங்க நான் கொம்ப பிடிச்சுக்குவேன் சொல்லுங்க நான் ரட்சண கொம்ப என்ன சில பேர் பிடிக்க மாட்டீங்க பிடிங்க இதெல்லாம் ப்ராபசி இதெல்லாம் பார்த்து பரலோக சந்தோஷப்படும் எப்பா என்ன பிடிக்கிற ஆட்களை எங்க மாலு எழுப்பிட்டு இருக்கிறாருப்பா பிதா சொல்லுவார் உன்னை பிடிக்கிற ஆளை மாட்டி நெல்சடா எழுப்பிட்டு இருக்கிறாரு பாரு ஆமா ஹாலேலூயா கர்த்தா உயர்த்தி அப்ப நீங்களும் நானும் பிடிக்க வேண்டியது எது கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவே உங்களை சுடரை போல பிரகாசிக்க பண்ணுகிற ஜீவ வசனத்தை ஜீவ வசனத்தை என்ன பண்ணுங்க பிடித்துக் கொள்ளுங்கள் அல்லேலூயா சொல்வோம் அல்லேலூயா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதா அந்த பிரச்சனைக்கான வசனத்தை பிடிச்சுக்கொள் உனக்கு ஒரு தேவை வருதா அந்த தேவைக்கான வசனத்தை பிடிச்சுக்கொள் உனக்கு எதிர்பார்ப்பு இருக்கா அதுக்கான வசனத்தை பிடித்துக்கொள் உன் பிள்ளைகளுக்கு வசனம் இருக்கு உன் ஆரோக்கியத்துக்கு வசனம் இருக்கு உன் எதிர்காலத்துக்கு வசனம் இருக்கு எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு அந்த வசனம் தான் இயேசு இயேசு தான் வசனம் வசனம் தான் கொம்பு கொம்பு தான் இயேசு இந்த வசனத்தை கோணலும் மாறுபாடு சந்ததியின் நடுவே சுடரலையே போல யார் பிரகாசிப்பா இந்த வசனத்தை பிடித்தவர்கள் பிரகாசிப்பார்கள் அப்ப ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்க உடனே எங்க போயிடணும் வசனத்துக்கு போயிடணும் ஒவ்வொரு தேவைக்கும் வசனத்துக்கு போயிடணும் நீங்க பேசாம ஒரு காரியம் பிரச்சனை பேசாம தோத்திரம் பண்ணிட்டு இருக்க உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வசனத்தை ஞாபகம் மூட்டுவார் அதை பிடிச்சுக்கங்க ஹல்லேலூயா 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 ஓகே எத்தனை கொம்பு நாலு கொம்பு பலிபீடத்தில் எத்தனை கொம்பு சொல்லுங்க சத்தப்படி சொல்லுங்க ஆமா கொம்பு யாரு இயேசு கிறிஸ்து அவர் ரட்சண்ய கொம்பு அந்த நாலு கொம்பு எத்தனை கொம்பு நாலு கொம்பு வேதத்துல சரி அதுக்கு போக டைம் இல்லை நினைக்கிறேன் இயேசுவே சொல்லி முடிக்கிறேன் நாலு கொம்பு வேதத்துல உங்களுக்கு நாலு கொம்பு யார் தெரியுமா மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் இந்த நான்கு சுவிசேஷம் தான் உங்களுக்கு எனக்கு நான்கு கொம்பு கரத்தை தட்டுங்க இதுதான் நாலு கொம்பு மத்தேயு சுவிசேஷத்துல இயேசு என்னவா இருக்கிறார் ராஜாவா இருக்கிறார் யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே மார்க்கின் சுவிசேஷத்தில் என்னவா இருக்கிறார் தேவ குமாரனாய் இருக்கிறார் தேவகுமாரன் லூக்காவின் சுவிசேஷத்தில் என்னவா இருக்கிறார் மனுஷகுமாரனாய் வேலைக்காரனாய் இருக்கிறார் வேலைக்காரன் ஹல்லேலூயா வேலைக்காரன் யாரு இயேசு தன்னுடைய வஸ்திரங்கள் எல்லாம் கலற்றி வைத்து விட்டு சீசருடைய பாதங்களை கழுவினார் ஐயா ராஜா தேவகுமாரன் வேலைக்காரன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கடைசியில யோவான் சுவிசேஷத்துல அவர் மனுஷகுமாரன் ஐயா அவருக்கு இருக்கிற பெர்சனாலிட்டி இந்த நான்கு சுவிசேஷத்துல உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அந்த பர்சனாலிட்டியை விவரித்து நிருபங்கள்ல அப்போஸ்தலர்கள் நாங்களுக்கு நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் எத்தனை மன சொன்னதை புரிஞ்சுக்கிட்டீங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த நான்கு சுவிசேஷம் நாலு கொம்பையா இந்த நான்கு சுவிசேஷம் நான்கு விதத்துல அங்கே இயேசுவை வெளிப்பாடாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நான்கு சுவிசேஷத்துக்குள் இருந்துதான் இயேசுவை குறித்த வாழ்வு இயேசுவை குறித்த வெளிப்பாடு இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனத்தை தான் அப்போஸ்தலர் எழுதி வைத்தாரே தவிர நியாயப்பிரமாணத்தை எழுதவில்லை நியாயப்பிரமாணத்தை போதிக்கவில்லை நியாயப்பிரமாணத்தை செய்யுங்கள் என்று சொல்லவில்லை அவர்கள் இயேசுவையே உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தினார்கள் இயேசுவை உங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறார் ஹல்லேலூயா ஆகவேதான் கர்த்தர் எனக்கு வெளிப்பாடை கொடுத்து வருகிறபடியால் உங்களுக்கு இயேசுவையே காண்பிச்சுட்டு வரேன் கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஓகே இன்னைக்கு கம்யூனியன் இன்னொரு வசனம் காமிக்கிறேன் நீங்க நல்ல விடுதலையோட சந்தோஷமா பிரவேசிக்கணும் என்னாகமும் எடுங்க என்னாகமும் ஒன்பதாம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன் ஐந்தாம் வசனம்
அதனால் முதலாம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமான வேளையில் சீனாய் வனாந்தரத்தில் பஸ்காவை ஆசரித்தார்கள். 5ஆம் வசனம். 6ஆம் வசனம் பாருங்க. அந்நாளில் சிலர் மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்டபடியினால் பஸ்காவை ஆசரிக்க தகாதவர்களாய் இருந்தார்கள். பஸ்காவை சில தீட்டுப்பட்டபடியால் ஆசரிக்க தகாதவர்களாய் இருந்தார்கள். இவங்க ரெண்டு பேரும் மோசே இடத்தில் ஆரோனுக்கு வந்தார்கள். இப்ப கேக்குறாங்க, நாங்கள் மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்டவர்கள். குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய கூட கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தாதபடி நாங்கள் விளக்கப்பட்டிருக்க வேண்டியது என்ன என்றார்கள். சொல்வோம் ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, பஸ்காவை நாங்க இப்ப தீட்டுப்பட்டதுனால ஆசரிக்க முடியல, ஆகவே கர்த்தருக்கு காணிக்க செலுத்த முடியல, இது என்ன அப்படின்னு கேட்டாங்க. சரி நீங்க இருங்க, நான் தேவன்ட ஜெர்மனி சொல்றேன் அப்படின்னு மோசே சொல்றாரு. அடுத்த வசனம் வாசிக்கிற பாருங்க. மோசே அவர்களை நோக்கி, பொறுங்கள், கர்த்தர் உங்களை குறித்து கட்டளை இடுவது என்ன என்று கேட்பேன் என்றார். பாத்தீங்களா, இப்ப அடுத்த வசனத்தை தான், ரெண்டு வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். 9 என்னாகவும் 9:10 வாசிக்க. 1, 2, 3 வாசிக்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஆகிலும் உங்கள் சந்ததியாராகிலும் ஒருவன் பிரேதத்தினால் தீட்டுப்பட்டாலும், பிரயாணமாய் தூரம் போயிருந்தாலும், கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க தீட்டுப்பட்டாலும், பிரயாணமாய் தூரம் போயிருந்தாலும், கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேணும். அப்ப தீட்டுப்பட்டிருந்தா கூட ஆண்டவர்கிட்ட கேக்குறப்ப பஸ்காவை ஆசரிக்கணும். ஆனா யாருக்கு டேஞ்சர் தெரியுமா? நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நான் தீட்டு இல்லை அப்படின்னு சொல்லி பஸ்காவை ஆசரிக்காட்டி அவன் தேசத்தில் இராதபடி அறுப்புண்டு போவானும். ஏமா, யாருக்கு ரொம்ப எச்சரிப்பு வருது? பஸ்காவை ஆசிரிக்காதவனுக்கு. யாருக்கு இரக்கம் கிருபை வருது? தீட்டுப்பட்டவனுக்கு. அத வசனத்தை வாசிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு தெளிவு உண்டாகும். அதே அதிகாரத்துல 13ஆம் வசனம். ஒருவன் சுத்தம் உள்ளவனுமாயும் பிரயாணம் போகாதவனுமாய் இருந்து பஸ்காவை ஆசிரிக்காதே போனால், அந்த ஆத்துமா குறித்த காலத்தில் கர்த்தரின் பழியை செலுத்தாதபடியினால் தன் ஜனத்தாரில் இராமல் அறுப்புண்டு போவான், அந்த மனிதன் தன் பாவத்தை சுமப்பான். பஸ்காவை ஆசிரிக்காதவன் பாவத்தை சுமப்பான், பஸ்காவை ஆசிரிக்கிறவன் பரிசுத்தமாக்கப்படுவான். அவன் தீட்டுள்ளவனாய் இருந்தாலும் அவன் பஸ்காவை ஆசரிக்கும் போது அவன் பரிசுத்தமாக்கப்படுவான். ஒருவன் பரிசுத்தம் உள்ளவனாய் இருந்தும் பஸ்காவை ஆசரிக்காமல் போனால் அவன் அறுப்புண்டு போவான், அவன் பாவத்தை குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். இன்னைக்கு எல்லாரும் ஆசிரிப்பீங்களா? ஹலோ, ஆசிரிக்காம போனா குற்றம் உள்ளவன், தீட்டுள்ளவன். தீயவர் தீரிடரும் கொடியவர் பகைங்கரும் இயேசுவில் இரக்கம் பெற்றார், மாறிய மனதுடன் மங்கள வாழ்விற்கு. மங்களமான வாழ்வையா கிறிஸ்து உங்களுக்கு மிளக்கும் மங்களமான வாழ்வை தந்திருக்கிறார். கரத்தை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. கிறிஸ்து பலியானதிலே, கிறிஸ்து சாபமானதிலே, கிறிஸ்து ரத்தம் சிந்தனதிலே, கிறிஸ்து கீழ்ப்படிதிலே, கிறிஸ்துவின் நீதியை உடைய உங்களுக்கும் எனக்கும் மங்களமான வாழ்வை தேவன் தந்திருக்கிறார். இந்த மங்களமான வாழ்வு உங்களுக்குள்ளே உயர உயர உயர, மங்களங்கள் உயர, ஜெய கீதங்கள் உயர, கொண்டாட்டம் உயர, ஆசீர்வாதம் உயர, கனி உயர, வெற்றி உயர, இயேசுவின் சுபாவம் உயர, இயேசுவின் மன்னிக்கிற தன்மை உயர,
கிறிஸ்து உங்களுக்கு பலன் தரும்படி என்னுடைய வாழ்த்துக்கள். ஆவியானவர் இந்த ஏரியாக்களில் எல்லாம் உங்களுக்கு உதவி செய்து நான் சொன்ன இந்த உயர்வை எல்லாம் எல்லா நிலைமையிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி ஆவியான உங்களுக்கு உதவி செய்யும்படி என்னுடைய வாழ்த்துக்கள். கரத்தை உயர்த்தி, பிதாவின் அன்பு, பிதாவின் இரக்கம், பிதாவின் தயவு, பிதாவின் மனதுருக்கம், பிதா உங்கள் மேலே கொண்ட உடன்படிக்கையிலே மாறாதவராய் இருக்கிற மாறாத தன்மை, சத்துரு உங்களுக்கு செய்கிற ஆகாயத்தின் நிமித்தம் உங்கள் மேல் உக்கர வைராக்கியம் கொண்டிருக்கிறாரே, இப்பேற்பட்ட பிதாவின் நிலைமையிலிருந்து உங்கள் மங்கள வாழ்வு உயர, ஆசீர்வாதமான வாழ்வு உயர, பொருளாதாரம் உயர, எல்லா ஜனங்களுக்கு மேல உயர, ராஜாக்களுக்கு மேல, அதிகாரிகளுக்கு மேல உயர, ஏற்கனவே நீங்கள் உயர்ந்திருக்கிற அந்த நிலைமையை நீங்கள் புரிந்து கொள்வீர்களே ஆனால் சகல துறைத்தனங்களுக்கும் சகல அதிகாரங்களுக்கும் கர்த்தத்துவங்களுக்கும் வல்லமைகளுக்கும் தேவதூதர்களுக்கும் மேலாக நீங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறீர்கள். எல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்வை நீங்கள் உயரமாய் தொடர்ந்து உயர்ந்து உயர்ந்து எல்லாவற்றையும் உங்கள் பாதத்துக்கு கொண்டு வர, எல்லாரையும் உங்களிடத்திலே கொண்டு வர, நீங்கள் அவரிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்கள். உனக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் உன் பட்சத்தில் வர, உன்னை அசட்டை செய்தவர்கள் உன் காலடிக்கு வர. That's my part. Very simple. அன்பே வெயிட், கல்வாரி அன்பே, அதான் அம்மை பார்க்கையிலே என் உள்ளம் யார பார்க்கணும், இயேசு கல்வாரி, உயர்த்தப்பட்ட இயேசு சிலுவை, அவரை தான் நீங்க பார்க்கணும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். தேவனுடைய பிள்ளையே, உன் பார்வையை பிரச்சனையின் மேல் விடாதே, உன் பார்வையை கோலியாத்தின் மேல் விடாதே, உன் பார்வையை ராட்சதர்கள் மேல் விடாதே, உன் பார்வையை திசை திருப்புகிற எந்த சூழ்நிலைக்கும் போராட்டங்களுக்கு விடாதபடி உன் பார்வையை உனக்கா எனக்கா உயர்த்தப்பட்ட ரட்சண்ய கொம்பின் மேலே உறுதியாய் நிலைநிறுத்துவாயானால் அவரை பார்க்க 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 நீ பிரகாசம் அடைந்து கொண்டே, அவரை பார்க்க 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 உன் காரியங்கள் சாத்தியமாகும், உன் காரியங்கள் சாத்தியமாகும். அவரை பார்க்க 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 கத்தரனை சாதனையாளனாய் மாற்றுவார். கடைசியா சொல்லி முடிக்கிறேன், கொண்டாட்டத்துல நாலு சொன்னேன், ஒன்னு பவர், ரெண்டு ப்ராஸ்பரிட்டி, மூணு டிகினிட்டி, நான்கு ப்ரீஎமினன்ஸ். இந்த நான்கும் உங்களுக்கு வந்து பழிக்கும்படி என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுகிறேன், டிக்ளரேஷன் பண்ணுகிறேன். இந்த வாழ்த்துக்கள் சாட்சியாய் அற்புதமாய் ஆசீர்வாதமாய் இயேசுக்குள் உங்களுக்கு மாறப்போகிறது. இந்த வருட வாக்கு தத்தம் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது. அது மாத்திரமல்ல, உன்னை பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்பட போகிறார்கள். உன் உயர்வை, உன் சாட்சியை, உனக்கு செய்கிற அற்புதத்தை அநேகர் பார்த்து பிரமித்து மூர்ச்சையாகி அப்படியே நிற்க போகிறார்கள். இந்த கிரியை இவர்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று சத்துருக்கள் முனையச்சு போய் பிரமித்து இவர்கள் காரியம் பரலோகத்து தேவன் இவங்களுக்கு கைகூடி வர பண்ணினார் என்று அவர்கள் சொல்லும்படி பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணினாரா? நான் பண்ணிவிட்டா. பண்ணிவிட்டதான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன், இதை நான் பார்க்கல. என்ன பண்ணிவிட்டாருன்னு அதை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம்
கவலைகள் மறந்து நாம் பாடுவோ. எலிசபெத் அம்மா கொண்டாட்டம்மா, கொண்டாடுவோ கவலைகள் மறந்து நாம் பாடுவோ. There is no Jesus, there is no celebration. Yesu Raja vandirukkira, ellorum kondadu. Kaidachi naam paaduvom. 1, 2, 3. Yesu Raja vandirukkira. நன்றியின் எக்காலம், இந்த எக்காலத்துல பெரிய பெரிய அற்புதத்தை நீங்க சாட்சியா பரப்ப